இற இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் அனுதினமும் அன்னையோடு என்ற தலைப்பில் தினமும் அன்னை மரியாளை பற்றி சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு வருகிறோம். இன்று கப்பல் மாதா அல்லது செல்வ மாதா என அழைக்கப்படும் அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்வோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உவரி என்ற அழகான ஊர் உள்ளது. இந்த ஊரின் கடற்கரையில் அமைந்துள்ளதுதான் செல்வ மாதா ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நீண்டகால வரலாறு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த ஆலயம் 1790 கட்டப்பட்டது. தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே காணப்பட்டது. காலப்போக்கில் இங்கு அமைந்துள்ள கப்பல் மாதா ஆலயத்தினால் மக்கள் கூட்டம் அதிகமானது. இந்த ஆலயம் உவரி கடற்கரையில் கப்பலை போன்ற தோற்றத்தில் அழகாக கட்டப்பட்டுள்ளது. முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் கடலரிப்பின் காரணமாக சேதமடைந்தது. தற்போது உள்ள ஆலயம் 1974 கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கோவா கிறிஸ்தவ துறவிகளால் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் இரவில் இங்குள்ள செல்வ மாதாவின் திருச்சிலை மீது ஒரு பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றி 1 மணி நேரம் பிரகாசித்ததாக கூறப்படுகிறது. எந்த விளக்கோ மெழுகுதிரியோ எரியாத போது இவ்விதமான அதிசய ஒளி தோன்றியது. இந்த ஒளி செப்டம்பர் 18 தோன்றியது. ஆகவே ஆண்டுதோறும் செப்டம்பர் 18 விழாவாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு பெண்களுக்கென்று தனியாக சடங்குகளும் செய்யப்படுகின்றன. இளம்பெண்கள் இங்கு உள்ள மடத்திலே வந்து 1 இரவு முழுவதும் தங்கி தியானம் செய்வது அவற்றில் ஒரு சடங்காக அனுசரிக்கப்படுகிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த செல்வ மாதாவின் ஆலயத்திற்கு தவக்கால திருப்பயணமாகவும் வார நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் அன்னை மரியாளின் தரிசனத்தை பெறுவதற்காக திரளாக கூடி வருகின்றனர். வானதுதலுடைய அரசியே, மனிதர்களுடைய சரணமே, அனைத்துலகின் நாயகியே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். எப்படியாகிலும் எங்களை மீட்க வேண்டும் அன்னையே. உம்மை நம்பினோம், எங்களை கைவிடாதேயும். குறிப்பாக நாங்கள் சாகும்போது பசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் தள்ளி போட்டு உம்முடைய திருமைந்தன் இயேசுவிடம் நாங்கள் வந்து சேரும் மட்டும் துணையாயிரும். இதற்காக உம்முடைய திருவடியில் விழுந்து உம்முடைய ஆசிரை கேட்கின்றோம். இதை அடியோர்களுக்கு இரக்கத்தோடு அளித்தருளும் தாயே, ஆமீன்.